இந்த அரசாங்கம் என்பது பொய், பித்தலாட்டம், ஹாஃப் ட்ரூத்து, ஒரு பாதி ட்ரூத்தை சொல்லிட்டு பாதி அதோட ஒட்டி சொல்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்னால தான் இந்த அரசாங்கம் வந்து தள்ளிக்கிட்டு இருக்குது. இவனுடைய வேலை என்ன? விவசாயிகளுக்கு இந்த சட்டத்தினால என்னப்பா பிரச்சனை அதை சொல்லுன்னு சொன்னால், இவன் ரெக்கமெண்ட் பண்ணுறான் எம்எஸ்பியை நிறுத்துங்கிறான். அரை வைத்து கஞ்சிக்கு கூட இன்றைக்கி விவசாயிகள் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் இந்த எம்எஸ்பினால தான் எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. சாதாரண மக்களை வந்து இன்றைக்கி ஒரு படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு கமிட்டியை இந்த ரெக்கமெண்டேஷன் சத்தம் காட்டாமல் வச்சுருக்கு. அதை ரேஷன் கடையை மூடிடு, அதுக்கு பதிலாக காசு கொடுத்துரு. ஏன்னா காசு கொடுத்துட்டா கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ தாலிக்கு தங்கம்மா இன்றைக்கி அதுக்கு கம்ப்யூட்டருக்கு அதுமா இது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இல்லாமல் ஆக்கிடலாம் பார்த்தீங்களா. வணக்கம், இது அரண் சை, நான் ஹசீஃப். மூன்று விவசாய சட்டங்களை திரும்ப பெறக்கோரி டெல்லியில் சுமார் ஓராண்டிற்கு மேல் போராட்டத்தை நடத்திய, விவசாய சங்கங்களை வழிநடத்திய எஸ்கேஎம், அதாவது ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய தமிழக ஒருங்கிணைப்பாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். உச்சநீதிமன்றம் இந்த மூன்று விவசாய சட்டங்களை திரும்ப பெறுவது தொடர்பாக விவசாய சங்கங்கள் நடத்திய போராட்டம், அந்த போராட்டத்தை தொடர்ந்து அவங்களுடைய கிரீவன்ஸ் என்ன அப்படின்றத கேட்டு எங்களுக்கு தெரிவிங்கன்னு அமைக்கப்பட்ட அந்த குழு, அந்த குழுவினுடைய அறிக்கை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அல்லாமல் ஒரு தனிநபரால் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. முதல்ல இப்படி தனிநபர் உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவினுடைய அறிக்கையை வெளியிடுவது அப்படின்றது, அது சரியா? கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்துக்கு முன்னாலேயே இந்த அறிக்கையை வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஓராண்டு காலமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் வந்து அதை எடுக்கலை. அதை எடுக்காததுக்கு காரணம் வந்து இந்த அறிக்கையில் உள்ள பல கோளாறுகள் இருப்பதுங்கிறத உச்சநீதிமன்றம் கண்டுபிடிச்சிட்டு. அப்படிப்பட்ட கோளாறு உள்ள அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் வெளியிட முடியாது என்கின்ற ஒரு நிலையில், வெளியிட தயாராக தயக்கம் காண்டுகின்ற நிலையில், சரி இனிமேலும் நாம் பொறுப்பதற்கில்லை, ஏன்னா நம்முடைய ப்ரோக்ராம் திட்டமே இந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு எதிராக நாம் நம்முடைய பணி தான், அதாவது வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாகத்தான் நாம் நம்முடைய வேலை. வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றுவிட்ட அரசு நம்முடைய வேலை இன்னுமே வந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்த உடனே அவர் சொல்கிறாரு, அந்த அறிக்கையை வெளியிட்டவர், ஓராண்டு காலமாக நாங்கள் செஞ்ச வேலையெல்லாம் வீணாக கிடக்குது, அரசாங்கம் தப்பு தப்பாக முடிவெடுத்து இந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றுட்டு இந்த வேளாண் சட்டங்களை இந்தியாவில் உள்ள பெரும்பாலான விவசாயிகள் ஆதரிக்கிறாங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அரசாங்கம் செய்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து முதல்ல இது வெளியிடுறாரு. சரி, இதோட பின்னணி நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை வந்து இது யாரோ சொல்லி அந்த கன்வத் அப்படின்ற ஒரு நபர் அதை வெளியிட்டிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை எதன் அடிப்படையில் அவர் இதை செஞ்சிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த நாலு பேரை முதல்ல நியமித்தாங்க, இந்த ஒரு கமிட்டி பேனல் உச்சநீதிமன்றம் நியமித்தது. அதில் ஒருத்தர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர், அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் அவருக்கு கிடைச்ச அந்த விவசாயிகள் சங்கத்தில் உள்ள ப்ரெஷர்னால். மீதமுள்ள மூணு பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்வெட்டுங்கிறவர் மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு அரசாங்கத்திற்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஷேத்காரி சங்கத்தானா சங்கத்தினுடைய தலைவர், அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து நம்முடைய அதாவது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு காஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய அரசாங்கத்தினுடைய அமைப்பினுடைய சேர்மனாக இருந்தவர், அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அசோக் குலாத்தி. இன்னொருத்தர் டாக்டர் பர்மோட் குமார் ஜோஷிங்கிறவர், ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் சவுத் ஏஷியா உடைய சர்வதேச உணவு கொள்கை ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ஒரு முன்னாள் டைரக்டராக இருக்கக்கூடியவர். இப்படி எல்லாருமே அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் இருந்த இந்த ரெண்டு பேரும், ஒருத்தர் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சங்கத்தில் உள்ளவங்கள்லாம் இவங்களைத்தான் இந்த உச்சநீதிமன்றம் நியமிச்சுது. அப்போவே நாம் என்ன சொன்னோம், எஸ்கேஎம் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்தது, இவர்கள் எல்லாரும் அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறதுனால நாங்கள் இதில் கலந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. அப்போ அப்படி அறிவித்ததற்கு பின்னாலேயும் இந்த பேனல் வந்து தன்னுடைய அறிக்கையை வந்து எல்லா மக்களையும் சந்தித்து, விவசாயிகளையும் சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை சேகரிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பணிச்சுது. ஆனால் அதுக்கு கொடுத்த வேலை தெரியுமா இந்த கமிட்டிக்கு? அதுதான் முக்கியமான விஷயம். நான் நம்ம மக்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த மூன்று விவசாய சட்டங்கள்னால் விவசாயிகள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. என்னதான்ப்பா அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள குறைகள் என்னன்னு போய் கேட்டு வாங்க
அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் இந்த உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட கமிட்டி. ஆனால் இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கிற அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குப்பையில் போடக்கூடிய, எதற்கும் உதவாத, தன்னுடைய வேலையை தானே செய்யாத ஒரு கமிட்டியாக அது வந்து இன்றைக்கி தன்னுடைய அறிக்கையை கொடுத்துருக்குன்னு சொல்லும் பொழுது, நாம் எஸ்கேஎம் நம்முடைய தலைமை மிகச்சரியான முடிவை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க முடியுது. இதுக்கு பின்னணியில் யார் இருந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி பாஜக அரசு இந்த மூன்று விவசாய சட்டங்களை திரும்ப பெற்றது அப்படின்றது அது வந்து ஒரு கௌரவ குறைவாக கூட சில தலைவர்களால், பாஜகவினுடைய தலைவர்களால் பார்க்கப்படுது. அப்போது இந்த மூன்று விவசாய சட்டங்களை திரும்ப பெற்றது, அதை நியாயப்படுத்தணும், விவசாயிகள் தரப்பில் வந்து தவறு இருக்குது, அவங்க தேவையில்லாமல் போராட்டத்தை நடத்துனாங்க அப்படின்ற விஷயத்தை ஒரு புரொப்பகேண்டாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த அறிக்கை, இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை பயன்படுத்தப்படுமா? இந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றதற்கு பின்னால் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது முக்கியம், ஏதாவது ஒரு வடிவத்தில் நாமும் மீண்டும் இதை கொண்டு வந்து விடுவோம்னு சொன்னாங்க. அவங்கள விவசாயத்துறை அமைச்சரே சொன்னார், பெரிய தலைவர்கள்லாம் சொன்னாங்க. அப்போ எப்படி, எங்கேருந்து தொடங்குவது, வேர் டு பிகின் அப்படிங்கிற இந்த இருக்கும் பொழுது, சரி நமக்கு ஆதரவாக நாம் போட்ட ஒரு குழு இருக்குது, அதை உச்சநீதிமன்றம் வெளியிடலை, அவன் வெளியிட மாட்டா, அப்படி எப்படி பார்ப்பாங்க, நீயா வெளியிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக அவர்களுடைய ஏவலாளியாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு சொல்லி தான் இதை விட்டிருக்க முடியுமே ஒழிய, அவர்களுக்கு அவர்களுடைய நலனுக்காக இன்றைக்கி இதை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை வெளியிட்டதும் இல்லாமல் இன்னும் அடுத்த கட்டமாக இதை பற்றி பெரிய ப்ரொபகண்டா கொடுப்பாங்க. அது என்ன முக்கியமான விஷயம், 86 விழுக்காடு உள்ள இந்திய விவசாயிகள் இந்த விவசாய சட்டங்களை ஆதரித்திருக்கிறார்கள்னு சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த ப்ரொபகண்டா போகும்போது இப்போ ஏதோ கொஞ்சம் பேர் தான் அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு இந்தியாவில் பிற விவசாயிகள் எல்லோருமே இதற்கு வந்து சட்டங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு லிவரேஜ் கிடைக்கும், அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு ஒரு லிவரேஜ் கிடைக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க 87% விவசாயிகள் விவசாய சட்டங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க, வெறும் 13% தான் எதிர்த்தாங்க, இருந்தபோதும் இன்றைக்கி அந்த விவசாய சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கு அப்படின்றத அந்த அறிக்கை சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் 266 சங்கங்களை நாங்கள் கூப்பிட்டோம், அதில் எங்களுக்கு பதில் சொன்னது வெறும் 73 சங்கம் தான். அந்த 73 சங்கத்தில் 61 சங்கங்கள் தான் விவசாய சட்டத்தை ஆதரித்தாங்க அப்படின்றது. அப்போது 266 பேரை கூப்பிட்டது, 73 பேர் தான் அதுக்கு பதில் சொன்னது, அதில் 61 பேர் தான் இந்த சட்டத்தை ஆதரவு தெரிவித்தது. இதை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களில் 87% பேர் ஆதரவாக இருந்தாங்கன்னு ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இந்த கணக்கீடு முதல்ல சரியா? அவங்க எப்படி இந்த விஷயங்களை வந்து இதை முடிவுக்கு வந்தாங்கன்னு சொன்னால், 4 வேலைகளை செஞ்சதாக நம்ம பார்க்க முடியும் அந்த ரிப்போர்ட்டில். நீங்கள் கூட பார்த்துருக்கக்கூடும், விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகளோட நாங்கள் பேசணும், இன்ட்ராக்ஷன் பண்ணோம், அதிலிருந்து நாங்கள் செய்திகளை சேகரித்தோம், நம்பர் ஒன்று. நம்பர் டூ, எங்களுடைய இணையதள போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ட்டல் மூலமாக நாங்கள் செய்திகளை சேகரித்தோம், ரெண்டு. மூன்றாவது, இந்தியா முழுக்க எங்களுக்கு இமெயில் நீங்கள் அனுப்புங்க, இதில் உங்கள் கருத்து என்னென்னு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம், அந்த இமெயில் மூலமாகவும் வந்த கருத்து. நாலாவது, இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு எவிடன்ஸ்ட் பேஸ்டு அனாலிசிஸ், எவிடன்ஸ் அதாவது ஆதாரங்களினுடைய அடிப்படையில் நாங்களாக வந்து எடுத்த முடிவு, இப்படி ஒரு 4 விஷயங்களை சொல்கிறாங்க. முதல் விஷயத்தை பார்த்தீங்கன்னா, விவசாய சங்கங்களோடு நாங்கள் எங்கேஜ் பண்ணது, இன்ட்ராக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, டெல்லியில் கிட்டத்தட்ட 450 அதிகமான, 500 கிட்டத்தட்ட வரக்கூடிய அளவில் உள்ள விவசாய சங்கங்களை தன்னகத்தை கொண்டுள்ள எஸ்கேஎம் இந்த போராட்டத்தை வழிநடத்திக்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்த போராட்டத்தை சம்பந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் அரசு தயாராக இல்லை, இந்த சட்டத்தை இருந்து இந்த கோரிக்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் கோர்ட் என்ன செஞ்சுது, தானாக வந்து நீங்கள் வாங்க பேசுவோம் அப்படின்னுது. அப்போ நம்ம தலைவர்கள் ரொம்ப மிகச்சரியாக சொன்னாங்க, நாங்கள் வர்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த 3 வேளாண் சட்டத்தை போட்டிருப்பது வந்து அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு, இந்த கொள்கை முடிவில் எப்பொழுதுமே கோர்ட்டு தலையிடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த கொள்கை முடிவை வேண்டான்னு சொல்லக்கூடிய எதிர்கொள்கை முடிவாக நாங்கள் இந்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது, இது எங்களுடைய கொள்கை முடிவு, 2 பாலிசிஸுக்கு இடையில் உள்ள நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் கோர்ட்டுக்கு வேலை இல்லை, நீங்கள் ஒதுங்கி இருங்கன்னு சொல்லி
தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் இது போல தான் சொல்லியிருக்கு, கொள்கை பிரச்சனையில் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு. சரி, அப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் சாலையில் வந்து பிளாக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வழக்கு போட்டதனுடைய அடிப்படையில் அந்த உச்சநீதிமன்றம் திருப்பி ஏதாவது ஒரு வழியில் உள்ளுக்கு நுழையிறதுக்கு பார்க்கும் பொழுது தான் இந்த மூணு பேர் உள்ள இந்த நாலு பேர் உள்ள கமிட்டியை போட்டு அது மூணு பேராகி இந்த சொல்கிறாங்க, நீங்கள் இவங்ககிட்ட வரமாட்டேங்கிறாங்கப்பா, இந்த 500 பேர் சங்கங்கள் உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் குறைகளை கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இவங்க என்ன செஞ்சுருக்கணும், இந்த நியாயமாக உள்ள கமிட்டியாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், இவங்கள போய் பார்த்து ஏதாவது ஒரு வழியில் அவங்ககிட்ட போய் பேசி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லணும். போராடுற விவசாயிகள்கிட்ட இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, எதுவும் அவர்களை அணுகவில்லை. அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஆனால் அணுகவில்லைன்னு சொல்கிறீங்க, இந்த கமிட்டியோடு பேச நாங்கள் தயார் இல்லைன்னு அன்றைக்கி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். அதாவது எஸ்கேஎம் உடைய தரப்பில் இருந்தும் நாங்கள் இந்த கமிட்டியோடு பேச தயாராக இல்லைன்னு சொன்னாங்க. அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், அவங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே முன்னால் சொன்னது போல இவர்கள் அனைவருமே அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் இருந்தவர்களாகவும் அரசாங்கத்தினுடைய கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிற, எனவே இதில் நாம் காலம் கடத்தி இதில் நம்ம பேசி எடுத்து எதுவும் நடக்காதுங்கிறதுனால நாங்கள் கலந்துக்கலன்னு சொன்னாங்க. அப்போது இந்த மூன்று விவசாய சட்டங்கள்னால் பாதிக்கப்படக்கூடிய, இதனால் கேடு விளைவிக்கும்னு நம்பக்கூடிய இந்த 500 விவசாய சங்கங்களும் போராட்டத்தில் இருக்குது, அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, அல்லது அவர்களை இவர்கள் சென்று அவர்களிடம் கேட்கவும் இல்லை. ரெண்டு பக்கமுமே இவங்க தனியாக வந்து இவங்கிட்ட வந்து ஒரு 63 சங்கம் கூப்பிட்டுருக்காங்க. அந்த 63 சங்கமும் வந்து அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளவுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3.8 கோடி விவசாயிகளை உள்ளடக்கிய சங்கங்கள்னு சொல்கிறாங்க இந்த 63 சங்கம். நமக்கு தெரிஞ்சு இந்த 63 சங்கமும் 3.8 கோடி உள்ள விவசாயிகளை அடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படிப்பட்ட சங்கங்களை யாராவது நம்ம கேள்விப்பட்டமானா இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கங்கள்லாம் அங்கே போராட்டத்தில் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சங்கம் யார் அப்படின்னு எப்பா நீங்கள் பேராது சொல்லுங்கள், பிரிச்சர்க்கையில் கூட அனக்சரில் கூட அந்த பேர் இல்லையே. ரெண்டு நாளைக்கு முன்னால் NDTV சீனிவாசன் ஜெயின் அவர் கூட நடந்தின அந்த பேச்சுவார்த்தை அந்த டிஸ்கஷனில் அனில் கர்வால்கிட்ட கேட்குறாங்க, யாரோட வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, எந்த சங்கங்கள் உங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்டால் RTI போட்டு தெரிஞ்சுக்கிடுங்கிறான். சிம்லா நீ உண்மைன்னு சொன்னால் இந்த சங்கத்தில் போய் கேட்டிருக்கேன்னு சொல்லலாம், இந்த சங்கத்தோடைய நம்பரை பார்க்குறாங்கிறான். அப்போ நீ எந்த சங்கத்திட்ட நீ பேசுன நமக்கு தெரியாது, கேட்டால் RTI போட்டுக்கிடுங்க. ஆனால் நம்பர் அவருடைய எண்ணிக்கை எவ்வளவு, 3.8 கோடி விவசாயிகள் இருக்கிறாங்க. சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு போலியான ஒரு குப்பையில் போடக்கூடிய ஒரு அந்த ஒரு ரிப்போர்ட்டாகத்தான் இந்த ரிப்போர்ட்டுகளை இவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த குழுவை சந்தித்தது யார், குறை உள்ளவங்க சந்திக்கலை, பிரச்சனை இருக்கவங்க சந்திக்கலை, பிரச்சனை இல்லாதவங்க போய் சந்திச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி விவசாயிகளுடைய பிரச்சனைகளை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன என்னவாக இருக்க முடியும். அப்போ இந்த வகையில் தான் இந்த ஃபஸ்ட்டு இவங்க சொன்னாங்களே இந்த நாலு விஷயங்கள் மூலமாக நாங்கள் கருத்துக்களை சேர்க்கிறோம்னு சொன்னான். ஒரு விஷயம், விவசாயிகள் எந்த விவசாய சங்கங்களையும் இவர்கள் வந்து சந்தித்த மாதிரி தெரியவில்லை, அல்லது பேருக்காக வைத்திருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் அவர்கள் பெயரை கூட இவர்கள் வெளியிட தயாராக இல்லை. ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே போக முடியாது, நாட்டு மக்கள் மத்தியில் நடமாட முடியாது அந்த சங்கம். அப்புறம் இரண்டாவது, இணையதள போர்ட்டலில் இருந்து நாங்கள் தகவல்களை சேகரித்தோம் அப்படிங்கிறாங்க. இணையதள போர்ட்டலில் தகவல்னா எவ்வளோ பேருனா 19,027 பதில்கள் வந்துள்ளனன்னு சொல்கிறான். 19,027 பதில்கள் வந்திருக்கேன். அதில் இவங்ககிட்ட நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம்னு சொன்னால், இந்த 19,027 பதிலை கொடுத்தவங்க இந்தியா நாட்டில் உள்ள உழவர்களா, இவங்க யார் அப்படிங்கிற கேள்வி நம்ம சொல்லணும் இல்லையே. நம்ம நமக்கு பதில் சொல்லணும் இல்லை. அப்படி கேட்கும் பொழுது ஃபர்தராக கேட்கும்போது 5,421 பேர் தான் உழவர்கள்ங்கிறான், விவசாயிகள். மீதமுள்ள 12,496 பேர் வந்து விவசாயிகள் அல்ல, அவங்களுடைய பதில்கள் அப்படிங்கிறான் வந்து கேட்க. அப்போ அவங்க யாருப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னால், ஸ்டேக் ஹோல்டர்ஸுங்கிறான். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் யார், இந்த விவசாய சட்டங்கள்னால பலனடையக்கூடியவர்களும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வருவாங்க. அப்போ ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருடைய வியாபாரிகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாருடைய கருத்தையும் இவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க.
அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது, இப்படிப்பட்ட கருத்துக்களை வச்சுக்கிட்டு வந்து எப்படி வந்து எந்த ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து ஒத்துக்கிடுவான்? அப்போ இதுவும் ஃபார்ஸ், போலித்தனம், பித்தலாட்டம். 12,400 வந்து விவசாயிகள் அல்லாதவங்களுடைய பதில்களையும் விவசாயிகளுடைய பதில்களோடு சேர்த்து கொண்டு விவசாயிகளுடைய குறைகள் கேட்கக்கூடிய அந்த கமிட்டி வந்து சொல்லிச்சுன்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்? இந்த உச்சநீதிமன்றம் இதற்காகவா இவர்களை நியமித்தது? மூன்றாவது ஒரு விஷயம், 1520 மின்னஞ்சல் வந்ததுங்கிறான், இமெயில் உங்களுக்கு வந்திருக்குங்கிறான். யாரிடந்து வந்தது? விவசாயிகள்டிருந்து வந்ததா? அவங்களுடைய கல்வி தகுதி என்ன? அவங்களுடைய வயசு என்ன? இப்படிப்பட்ட இந்த கேள்விகளுக்கு நம்ம இமெயிலில் வந்தால் நம்ம சொல்லணும். அப்போது ஒரு அல்லது இதை பற்றி சாம்பிளிங் ஏதாவது நீங்கள் எடுத்தீங்களா? இந்த விவசாயிகள் பற்றியில் உண்மையிலே விவசாயி தான் அனுப்பிச்சாங்களா? இது எதுவுமே நம்ம இல்லாமல் இதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வேணாம், புள்ளி விவரத்துக்கு வேணாம், 1520 இமெயிலிருந்து நாங்கள் கருத்தெடுத்தோம்னு சொல்லலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக விற்பனர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் யாரும் இதை ஏற்றுக்கிட மாட்டாங்க, நாமும் ஏற்றுக்கிட்டது காண முடியாது. இப்போ இப்படி ஒரு நிலைமையில் எல்லாமே ஃபார்ஸு, அவங்களே தயாரித்த, அவங்களே குக்கப் பண்ண ஒரு செய்தி. கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறான் அந்த கமிட்டியில் உள்ளவங்க, எவிடன்ஸ் பேஸ்டு அனாலிசிஸ், ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஆய்வு செய்தோம் அப்படிங்கிறாங்க. சரி, நீ யார்? காலங்காலமாக அரசாங்கத்தில் அதிகாரிகளாக இருந்து ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் ஆதரவு அளிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறீங்க, அதுக்கு ஆதரவாக உள்ள தொழிற்சங்க அந்த விவசாய சங்க தலைவர். நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு வந்து அனலிஸ் பண்ணிங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அனாலிசிஸாக இருக்கும்? அப்போ அதுவும் வந்து இவங்க வந்து எடுத்த எவிடன்ஸ் எதுவுமே நமக்கு, நம்ம ஒரு நியாயமான நடுநிலையாளர் வந்து பொருத்தமான எவிடன்ஸாகவும் இல்லை. எனவே தான் டோட்டலாக நாம் எடுத்த முடிவு, இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததில் அடிப்படையிலிருந்து பார்க்க போனாலும் கூட விவசாயிகள் எடுத்த முடிவு சரி. இந்த அரசாங்கம் என்பது பொய், பித்தலாட்டம், ஹாஃப் ட்ரூத்து, ஒரு பாதி ட்ரூத்தை சொல்லிட்டு பாதி அதோட ஒட்டி சொல்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்னால தான் இந்த அரசாங்கம் வந்து தள்ளிக்கிட்டு இருக்கு, புஷ் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை விட இன்னும் ஒரு பயங்கரமான ரெக்கமெண்டேஷனை இந்த கமிட்டி வச்சுருக்கு. அந்த கமிட்டி பேர் சுப்ரீம் கோர்ட் கமிட்டின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்பாயிண்டட் கமிட்டி, அப்பாயிண்டட் எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் கமிட்டி தான் சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்? எம்எஸ்பி ரீஜியம், அதாவது குறைந்தபட்ச ஆதரவை இன்று இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறது விவசாயிகளுக்கு. அதுவும் கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க, 6% விவசாயிகள் தான் அது பெறாங்க. விவசாயிகளுடைய கோரிக்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று, எம்எஸ்பி தொடரணும், அதை உறுதி செய்யணுன்றது. அந்த எம்எஸ்பி ரீஜியம் ஷுட் பி டிஸ்மேண்டில்டு, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, படிப்படியாக குறைந்தபட்ச ஆதார விலையை நிறுத்தி அரசாங்கத்தினுடைய கொள்முதல் விலையை, கொள்முதலை இல்லாமல் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறான் இந்த கமிட்டி. ஆனால் இந்த கமிட்டிக்கு இந்த பவர்லாம் கொடுக்கப்படலையே, எப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டுச்சா? இல்லவே இல்லை. இவங்க அந்த அதுதான் இதோடைய பியூட்டி, இதனுடைய அயோக்கியத்தனம். இந்த கமிட்டி என்ன சொல்லுது? உன்னுடைய வேலை என்ன? விவசாயிகளுக்கு இந்த சட்டத்தினால என்னப்பா பிரச்சனை அதை சொல்லுன்னு சொன்னால் இவன் ரெக்கமெண்ட் பண்ணுறான் எம்எஸ்பியை நிறுத்துங்கிறான். அப்போ இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டமாக இந்தியாவை, இந்திய இனாவினுடைய சாதாரண மக்களை வந்து இன்றைக்கி ஒரு படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு கமிட்டியை இந்த ரெக்கமெண்டேஷன் சத்தங்காட்டாமல் வச்சுருக்கு. இதை நம்ம வெளியே மிகப்பெரிய அளவிற்கு நம்ம கொண்டு போய் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து இந்த நம்ம அரை வைத்து கஞ்சிக்கு கூட இன்றைக்கி விவசாயிகள் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் இந்த எம்எஸ்பினால் தான் எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த எம்எஸ்பியை நிறுத்தணுங்கிறது ஒன்று. இன்னொரு அதை ஒட்டி ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம், அதாவது ரேஷனுக்காக கொள்முதல் செய்வது. ரேஷன் கடையை என்ன சொல்கிறான்? ரேஸ் நம்ம என்ன கொள்முதலை நிறுத்தியாச்சுன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு தானியம் வராது. அதனால் என்ன சொல்கிறான்? நீ தானியத்தை இனிமேல் கொடுக்காத, ரேஷன் கடையை மூடிடு, அதுக்கு பதிலாக காசு கொடுத்துரு. ஏன்னா காசு கொடுத்துட்டா கொஞ்ச நாள் கழித்து இப்போ தாலிக்கு தங்கம்மா, இன்றைக்கி அதுக்கு கம்ப்யூட்டருக்கு அதுமா, இது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இல்லாமல் ஆக்கிடலாம் பார்த்தீங்களா. அப்போது இன்றைக்கி காசு, அதாவது அதுக்கு டிபிடின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு,
அந்த விஷயத்தை நீங்க கொடுக்கறது மூலமா இப்ப எரிவாயு அதுக்கெல்லாம் மானியம் கொடுக்குறாங்களே அது போல கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம செஞ்சிடலாம். அதனால நீ பணத்தை கொடு, தானியத்தை இனிமேல் இந்த நாட்டு மக்களுக்கு ரேஷன் கடைகளில் மூலம் கொடுக்காதே, அதன் மூலமாக ரேஷன் கடைகள் மூடப்படும் விஷயத்த, படுபயங்கரமான விஷயத்த இந்த கமிட்டி வச்சிருக்கு. அப்போ இது உன்னுடைய வேலையை விட்டுட்டு நீ வேற ஒரு ரெக்கமெண்டேஷனையும் கொடுத்து இதற்கு பேர் அட்டையில் என்ன கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கமிட்டி அப்படின்னு நீ கொடுத்துருக்க, உச்ச நீதிமன்றத்துடைய கமிட்டின்னு கொடுக்கும்போது இது வந்து உச்ச நீதிமன்றத்தையே, கோர்ட்டை அவமதிப்பதாகும். கோர்ட்டு வந்து சொன்ன வேலையில் இது செய்ய சொல்லலை. கோர்ட்டு வந்து செய்ய சொன்னது விவசாயிக்கு என்னையா பாதிப்பு இருக்குது இந்த இந்த சட்டத்தினாலன்னு தான் கேட்க சொல்லியிருக்கான். நீ எம்எஸ்பி வேண்டான்னு சொல்கிற, ரேஷன் கடை வேண்டான்னு சொல்கிற, அரசாங்க கொள்முதல் குறைன்னு சொல்கிறேன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், பித்தலாட்டம். இதை இவர்கள் இந்த நேரத்தில் வெளிக்கொண்டுவதற்கான முக்கியமான காரணம் இந்த கார்ப்பரேட்டுகளுக்காக அடுத்த கட்டம் எவ்வாறு நகர்த்துவதுங்கிறதுல அரசாங்கம் தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த மூன்று விவசாய சட்டங்களை வேற வழி இல்லாமல் நீங்க திரும்ப பெற்றுட்டோம், இதை எப்படி வேற வழியில கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது மட்டுமல்ல, விவசாய சட்டம் மட்டுமில்ல, இன்னைக்கு விவசாயிகளுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இப்போ என்ன கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா எம்எஸ்பி வந்து எல்லா பொருள்களுக்கும் வேணும், அதை சட்டப்பூர்வமாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். எஸ்கேஎம் சார்பாக வரக்கூடிய ஏப்ரல் 11 தேதியிலிருந்து 17 தேதி வரை ஒரு வார காலம் இந்தியா முழுவதும் இந்த எம்எஸ்பிக்கான பிரச்சார இயக்கம் நடத்தப்படும்னா எஸ்கேஎம் அறிவிப்பு கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் நடத்த போகிறோம், எல்லா இடங்களையும் கருத்தரங்கு நடத்த போகிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த கமிட்டி எம்எஸ்பி கொடுக்காத, அதை நிறுத்திரு, கொள்முதல் செய்யாத அப்படின்னு சொன்னான்னா அரசாங்கத்திற்கு கையில் அல்வா கொடுக்குற மாதிரி அவனுக்கு, அதாவது எப்படி மூவ் ஆகிறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது அவனே ஏற்படுத்தின ஒரு கமிட்டி அது மூலமாக இப்போ கொண்டு வந்திருக்கான். இதனால் நாம் இதை மிகப்பெரிய அளவிற்கு இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும். வெளியாகி 48 மணி நேரம் கடந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் இதை பற்றி ஏதாவது கருத்து தெரிவிச்சது? ஒன்று இதை பற்றி பேசவே இல்லை. இப்போ நாம் இதை உடனடியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஆகணும். இது விவசாயிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள 67 விழுக்காடு ஏழை மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, 75 விழுக்காடு கிராமிய மக்கள், கிராமத்தில் உள்ள ஏழை மக்கள், 50% நகரத்தில் உள்ள ஏழை மக்கள், இவங்களுடைய வாழ்க்கைக்கான அரவைத்து கஞ்சி, இவங்க கஞ்சி குடிக்கானா ரேஷன் கடையில் உள்ளதை தான் வாங்கி குடிக்கிறான், அதுவும் நிறுத்தியாச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்தியாவினுடைய அந்த உணவு மார்க்கெட், உணவு சந்தையை கார்ப்பரேட் கைகளில் தாரை வார்த்து கொடுப்பது அப்படிங்கிறதான் இவர்களுடைய நோக்கம். டபிள்யூடிஓ என்னென்னத்தெல்லாம் செய்யணும்னு சொல்லுதோ அதெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷனாக இன்றைக்கி அந்த கமிட்டி கொடுத்துருக்கதை பார்க்க முடியுது, அப்படி பார்க்கலாம். உண்மைதான், அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. டபிள்யூடிஓவினுடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்றைக்கி அப்படியே இறங்கிட்டு இருக்கு நம்ம இதில் ஒவ்வொரு வடிவத்திலையும். அதாவது உங்களுடைய மூன்று விவசாய சட்டங்கள் இன்றைக்கி திரும்ப பெறப்பட்டுருச்சு, எம்எஸ்பிக்கு நீங்கள் அதையும் சொல்லிட்டீங்க, எம்எஸ்பியை வந்து சட்டமாக்கணும், குறைந்தபட்ச ஆதரவு விலைன்றது சட்டமாக்கப்படணுன்ற கோரிக்கை. அதை தாண்டி இன்னொரு கோரிக்கை, இந்த போராட்ட காலத்தில் விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படணும் அப்படின்றது முக்கியமான கோரிக்கை. இந்த மாதிரியான கோரிக்கைகளில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது? வழக்கு உள்ள மாநிலங்களில் எங்களுடைய எஸ்கேஎம் கூட்டத்தில் கூட வந்து அந்த வழக்குகள் வாபஸ் பெறல அப்படிங்கிறத சொன்னாங்க. டெல்லி உட்பட எல்லா இடங்கள்லையும், நான் தமிழகத்தில் கூட எல்லா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் போது எங்கள் மீது பல வழக்குகள் போடப்பட்டன. கிட்டத்தட்ட அந்த ஓராண்டு காலமாக எங்களுடைய போராட்டத்தின் போது நடந்த 30,000 பேருக்கு மேலே ஒரு தோராயமாக வழக்குகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், எல்லா ஊர்களிலையும், எல்லா மாவட்டங்கள்லேயும். தமிழ்நாட்டில் அந்த டிராக்டர் போராட்டம் ஒன்று நடந்தது. அந்த போராட்டத்தில் எங்கள் தோழர்கள் ஈடுபட்டவர்கள் மீது உள்ள வழக்குகள் இன்னும் வாபஸ் பெறலைங்கிற கருத்துக்கள் எங்களுக்கு கீழே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கூட நாங்கள் வந்து எஸ்கேஎம் கூட்டத்தில் வந்து நாங்கள் அதை வச்சுருக்கிறோம். ஸோ இப்படியான நிலைமை இருக்குது. இதுவும் ஒரு, இது மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு அவர்களுடைய அட்வைஸ் தாக்கி இது எதையுமே கொடுக்கலை, இதுக்கு கொடுக்கலை. அதுபோல் எம்எஸ்பிக்கு கமிட்டி அமைக்கலை. அதுபோல் இந்த 714 தோழர்கள் தியாகிகளானாங்க பார்த்தீங்களா, இறந்தாங்க, அவங்களுடைய குடும்பங்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் வழங்கலை. பஞ்சாபில் உள்ள அரசாங்கம் வந்து, இந்த முந்தின அரசாங்கம் வந்து சில கொஞ்சம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறதாக சொன்னாங்க. வெளிய கான்கிரீட்டாக இந்தியா முழுக்க, இந்தியான்னு சொல்கிறத விட அந்த 714 பேர்னா ஹரியானா, யூபி, பஞ்சாப் இந்த மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே பெரிய அளவுக்கு நடக்கலைங்கிறதான் ஒரு விஷயம்.
ஸோ இப்போ நாங்கள் என்ன முடிவெடுத்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இந்த 14ஆம் தேதி கடந்த 14ஆம் தேதி டெல்லியில் எஸ்கேஎம்முடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் ஒரு 5-6 தோழர்கள் நாங்கள் போயிருந்தோம், நானும் போயிருந்தேன். அதில் எடுத்த முடிவு, முக்கியமான முடிவுகள் வந்து ஒரு 3 முடிவு. ஏற்கனவே 21ஆம் தேதி முடிஞ்சிட்டு இருந்த, இன்றைக்கி 23 இல்லையா, முந்தான நாள் இந்தியா முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும். என்ன ஆர்ப்பாட்டம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த வழக்குகள் வாபஸ் பெறாத குறித்து, அப்புறம் வந்து குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் ஒரு கோபமான கடிதம் ஒன்று எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடிதமும் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் இந்திய உழைக்கும் வர்க்கத்தினுடைய இன்னொரு பிரிவான தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒரு மாபெரும் 2 நாள் வேலை நிறுத்தம் என்பது, பொது வேலை நிறுத்தம் இந்த வரக்கூடிய மார்ச் 28-29ஆம் தேதி அது நடக்க இருக்கிறது. அதற்கு முழு அளவு பங்கேற்று அந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவளிப்பதாக எஸ்கேஎம் உறுதி கூறியிருக்கிறது. நாங்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டிலேயும் இந்த பொது வேலை நிறுத்தத்தில் எங்கள் அனைத்து தோழர்களையும் பங்கு வருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் வந்து திருநெல்வேலியில் சாலை மறியலில் ஈடுபடுறேன் இதை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல், ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை ஒரு வார காலம் இந்தியாவினுடைய கிராமங்கள் முழுவதும், மாவட்டங்கள் முழுவதும் தர்ணாக்கள், கருத்தரங்குகள், பிரசுரங்கள் விட்டு வந்து எல்லா பக்கத்துலேயும் எம்எஸ்பினா என்ன அப்படின்னு கீழே வரைக்கும் கொண்டு போகிறதற்கான முடிவுகளை வந்து அறிவித்திருக்கிறது. நாங்களும் அதற்கான மாநில கமிட்டியும் அந்த முடிவுகளை எடுத்திருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய அந்த ஆலோசனைக்காக இல்லைனா உத்தரவுக்காக இன்றைக்கி மாநில அரசுகள் காத்து கொண்டு இருக்கா, விவசாயிகள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை திரும்ப பெற மாநில அரசு தன்னிச்சையாக செய்யலாம் தானே? நிச்சயமாக செய்யலாம். அப்படின்னா தமிழ்நாடு அரசு அதை செய்யலாம் தானே? நான் அடுத்த கட்டமாக நேரடியாக வந்து தமிழக அரசை சந்தித்து இது குறித்து எங்களுடைய மாநில குழுவிலிருந்து தோழர்கள் பேசுவதாக இருக்கிறோம். இந்த விவசாய சட்டங்களுக்கு நாங்கள் போராடி கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அது விலக்கி கொண்டு வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானமும் இவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதுபோல் அந்த போன வருடம் நடந்த முதல் அந்த பட்ஜெட்டை வந்து போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த வகையில் பார்க்கும் பொழுது கொள்கை அளவில் அவர்கள் எங்களிடமிருந்து முரண்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் இன்னும் நாங்கள் நடைமுறையில் போக போக வந்து அதனுடைய தன்மை தெரியும். ஆனால் இப்பொழுது அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. இன்றைய தினம் எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. நண்பர்களுக்கு வணக்கம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு அரண்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வீடியோக்களை உடனுக்குடன் பெறுவதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.